السلام عليكم ورحمة الله وبركاته. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. الله நல்லடியார்களே சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய வாழ்நாளில் தொழுகைக்கு பின்னால் ஓதி வந்த மிகவும் மகத்துவமான பல்வேறுபட்ட நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய, பாவங்களை மன்னிக்கக்கூடிய, உடல் ஆரோக்கியம் மன நிறைவை தரக்கூடிய மிகவும் பெருமதியான ஐந்து விடயத்தை பற்றி பார்க்க போகின்றோம். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு தொழுகைக்கும் பின்னால் இந்த விடயத்தை நாங்கள் கடைபிடித்து வருவோம். முதலாவதாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் மூன்று முறை அஸ்தஃபிருல்லாஹ் 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 என்று பாவம் மன்னிப்புக்கான துவாவை கேட்ட பின்னர் இந்த திக்ரையும் மூன்று தடவைகள் ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹும்ம அந்த சலாம் ஒமின்க சலாம் தபாரக்த தல் ஜலாலி வல்லிக்கராம். இதனுடைய தமிழ் மொழி அர்த்தமானது, யா அல்லாஹ் நீயே சாந்தி அளிப்பவன், உன்னிடமிருந்தே சாந்தி ஏற்படுகிறது, மகத்துவமும் கண்ணியமும் உடையவனே, நீ பாக்கியமிக்கவன் என்று கூறுவார்கள். இந்த திக்ர் நம்முடைய மனதிற்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் மன அமைதியையும் ஏற்படுத்தும். அல்லாஹ்விடமிருந்து சாந்தியை நமக்கு ஏற்படுத்தும். சாந்தி ஏற்படுகின்ற போது மன அமைதியும் மன ஆரோக்கியமும் நமக்கு ஏற்படும். அடுத்ததாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையின் பிற்பாடு ஆயத்துல் குர்சியை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த ஆயத்துல் குர்சி நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்ல வழிவகுக்கும். அடுத்ததாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திக்ரை தன்னுடைய தொழுகைக்கு பின்னர் அவர்கள் தவறவிட்டதே கிடையாது. அத்தனை மகத்துவமான திக்ரானது, அல்லாஹும்ம அயின்னி அலா திக்ரிக வசுக்ரிக வஹுஸ்னி இபாதத்திக். இந்த திக்ரனுடைய தமிழ் மொழி அர்த்தமானது, யா அல்லாஹ் உன்னை நினைப்பதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் உன்னை அழகான முறையில் வணங்குவதற்கும் எனக்கு உதவுவாயாக. இன்ஷா அல்லாஹ் இந்த திக்ரையும் ஓதிக்கொள்ளுங்கள். அதனைத் தொடர்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 33 தடவைகள் சுப்ஹானல்லாஹ், 33 தடவைகள் அல்ஹம்துலில்லாஹ், 34 தடவைகள் அல்லாஹு அக்பர் என்று திக்ரு செய்யக்கூடியவர்களாகவும் அல்லாஹுவை புகழக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். இந்த விடயமும் நமக்கு மன நிறைவையும் மன ஆரோக்கியத்தையும் நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியதாகவும் இருக்கும். இந்த சிறப்பான விடயங்களை இன்ஷா அல்லாஹ் நம்முடைய ஒவ்வொரு தொழுகைக்கும் பின்னாலும் நாமும் கட்டாயம் கடைபிடித்து வருவோம்.